12th A3 student in accountancy. We are seeing unit 3. Now in this video we are going to see 6th sum. Prakash and Supriya were partners who share profit and loss in the ratio of 5:3. Balance in their capital account on 1st April 2018 was Prakash 3 lakh and Supriya rupees 2 lakh. On 1st July 2018 Prakash introduced additional capital 60,000. Supriya introduced additional capital 30,000 during the year. Calculate interest on capital at 6% per annum for the year end 31st March 2019 and show the journal entries. Rendu perume paathina opening capital kondu varanga adukapram additional capital kondu varanga. இதில் அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன டேட்டில் கொண்டு வராங்களோ அந்த டேட்லேருந்து அந்த இயர் எண்டு வரைக்கும் நம்ம மந்த்து போடணும். இப்போ பிரகாஷோட அடிஷ்னல் கேபிட்டல் பாருங்களா, அவர் எப்போ கொண்டு வர்றாருன்னா அண்ட் 1st July 2018 கொண்டு வர்றாரு. இப்போ இயர் எப்போ எண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். பிரகாஷ் சுப்ரியாவை பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் லாஸ் இன் பேலன்ஸ் இயர் எண்ட் 31st மார்ச்சில் எண்ட் ஆகுது. இப்போ அவர் ஜூலையில் கொண்டு வர்றாரு. அப்போ ஜூலையிலேருந்து 31st மார்ச் வரைக்கும் எத்தனை மந்த் வருதுன்னு பாருங்கள். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 9 மந்த் வரும். அப்போ அடிஷ்னல் கேபிட்டலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறதுனா 9 மந்த்துக்கு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சுப்ரியாவை கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே அவர் என்ன டேட்டில் கொண்டு வர்றாருன்னு சொல்லலை. அப்படி சொல்லாமல் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம், 6 மந்த்துக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்போம். இதை ரொம்ப முக்கியமானது, மறந்துடக்கூடாது. அந்த 6 மந்த்தை யூஸ் பண்ணுவோம். இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்னர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரகாஷ் கேபிட்டல். பிரகாஷ் எவ்வளோ கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3 லாக், அது 3 லாக் ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ நம்ம எழுதும்போது பார்த்தீங்கன்னா அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 இயர். ஏன்னா ஓப்பனிங் கேபிட்டல் எப்பவுமே இயர் ஃபுல்லாக தான் இருக்கும், அதனால் 1 இயர் 3 லாக்ஸ். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 6% அப்போ 6/100 ருபீஸ் 18,000. ஓப்பனிங் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,000. அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல். அந்த அடிஷ்னல் கேபிட்டல் அவர் எப்போ கொண்டு வர்றாரு ஏற்கனவே கொஷின்லேயே சொல்லியிருப்பேன். அந்த டேட்லேருந்து இயர் ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 மந்த்து அடிஷ்னல் கேபிட்டல் ஃபார் 9 மந்த். அடிஷ்னல் கேபிட்டல் 60,000 இன்ட்டு 6/100. 6/100 வட்டி விகிதம். அடுத்தது எத்தனை மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 மந்த்து 9 / 12 கண்டுபிடிச்சாங்க 2,700. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் பிரகாஷோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 20,700. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் சுப்ரியா கேபிட்டல். சுப்ரியாவோட கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துகிட்டு வர்றாரு. ஓப்பனிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல் இயர் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 இயர் 2 லேக்ஸ் இன்ட்டு 6% எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12,000. அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் ஃபார் 6 மந்த். ஏன் 6 மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வரும்போது டேட்டே சொல்லலைன்னா மென்ஷன் பண்ணலாம், 6 மந்த்து தான் எடுத்துக்கணும். அப்போ 6% இன்ட்ரெஸ்ட் 6 மந்த்து 6/100 6/12 900 இன்ட்ரெஸ்ட். அப்போ டோட்டல் சுப்ரியாவோடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12,900 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12,900. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பேருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி போட சொல்கிறாங்க. ஜேர்னல் என்ட்ரி சார், ஜேர்னல் என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட்டு பர்டிகுலர்ஸு எல்எஃப் டெபிட் கிரெடிட். இப்போ ஜேர்னல் என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் ரெண்டு பேர். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பிரகாஷ் கரண்ட் அக்கௌண்ட் டு சுப்ரியா கரண்ட் அக்கௌண்ட். இப்போ பிரகாஷுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,700, இவருக்கு பார்த்தீங்கன்னா 12,900. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 33,600. அது இது இந்த நிகழ்வு என்ன நடந்ததுக்கு நம்ம நரேஷன் எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட் ரெண்டு பேருக்கும் பார்ட்னருக்கு கேப் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய முதல்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி வழங்குறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்ட். அதுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எழுத வேண்டியதாக 33,600 33,600. கீழே நரேஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்ட். சிம்பிளான சம்மு தான். 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்பாங்க, ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் எத்தனை பேருன்னு பார்த்துங்க, எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்துங்க, அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ கொண்டு வர்றாருன்னு பாருங்கள். அந்த அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வரும்போது அந்த டேட்டை
எத்தனை மந்த் கால்குலேட் பண்ணணுன்றத அதை கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த அடிஷ்னல் கேபிட்டல் எந்த மந்த் கொண்டு வரதுன்னு அந்த டேட்டை பார்க்காம அவங்கமானு போட்டுவிடுவாங்க ஃபுல் இயருக்கு, அது செம்ம தப்பாகிடும். அவர் கொண்டு வந்த டேட்லேருந்து அந்த இயர் எண்டு வரைக்கும் எத்தனை மந்த் கால்குலேட் பண்ணி அந்த 9/12 அந்த மாதிரி கரெக்டாக போட்டுடணும். டேட்டே கொடுக்கல, அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வர டேட்டே கொடுக்கலன்னா 6 மந்த் கண்டுபிடிக்கணும். இங்கே சுப்ரியாவை கண்டுபிடிச்சுமே 6/12 அந்த மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஈஸியான செம்ம. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.